உறவுகளே, நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கு இருக்கேன்னா ஹோட்டலில் கிடையாது. இப்போ மழை காலம், மழை காலத்தில் என்ன பண்ணணும், திடீர்னு தண்ணி வந்துடும் உங்கள் வீட்டுக்குள்ளே. ரெண்டு கோக்காளி செஞ்சுக்கோங்க. கோக்காளி செஞ்சால் பல உயரத்தில் உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். கீழே பாருங்கள், ஏன்னா வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால் அது மேலே சாப்பிட்றேன். ரெண்டாவது படுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்த்து போட்டுக்கோங்க. சேர்த்து போட்டு இப்படி தலையை உரிச்சாச்சு வச்சு படுங்க. நல்லா பிறண்டு படுக்கிற ஆள் அதோட கடைசி படுக்கையாக இருக்கும். திடீர்னு விழுந்து தலை கொண்ட நரம்பு அந்துவும். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இதில் என்ன பண்ணிக்கலாம், சாப்பாடு தலை அடிச்சுட்டு ஒரு சின்ன மிஷினை வச்சிங்கன்னா தச்சுக்கலாம். சக்கரப்படம் சக்கரப்பா சக்கரப்பா. வெள்ளை வெள்ள காலத்தில் மழை காலத்திலே பயமா, இந்த மாதிரி கோக்காளி செஞ்சிங்கன்னா நிம்மதியாக சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு மேலே பெருசாக செஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், பக்கத்து வீட்டு மாடியில் துணி காய போட்டுக்கலாம். இங்கேருந்து ஏறி குச்சி அங்கிட்டு போய்க்கலாம். அன்பு உறவுகளே, வீடியோ பாருங்கள். ரெண்டு இட்லியே ஒரு மணி நேரமாக சாப்பிட்றேன். வீடியோக்காக கிடையாது, ஒரு விழிப்புணர்வு. மழை மழையெல்லாம் பார்த்தா, இந்த சென்னையிலெல்லாம் மழை வந்து பாவம், எத்தனையோ வீடுகள் வெள்ளத்தில் வருது, குழந்தைகள்லாம் கஷ்டப்படுது. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா மேலே உயரமாக உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தைய படிச்சுக்கலாம். ஆனால் திருப்பி விழுந்தாலும் இறங்கத்தே ஆகணும், இறங்க முடியாது. இறங்காதுக்கு ஒரு ஐடியா வச்சுருவேன். இதில் அவங்க அம்மா தலையை கொடுத்து முட்டை வச்சு தூக்கிக்கிட்டே போகணும். இதில் அவங்க அப்பா தலையை வச்சு முட்டை தூக்கிட்டு போனால் காலை அப்படி தூக்கிக்கிறோம், அப்படியே நல்லா மாறி போயிட்டே இருக்கோனே. இது வந்து செலவில்லாத நவீன முறை. வெள்ளத்துக்குள் மழை வெள்ளத்தில் இட்லி சாப்பிடுவது எப்படி, சாப்பாடு சாப்பிட்றது எப்படி, அருமையான வீடியோ. பிடிச்சிருந்தா எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.